वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் சங்கதி சரிச்சு முடிச்சார். அந்த சங்கதியில் முதல் அத்தியாயத்தில் பரதத்துவ நிரூபணம், ரெண்டாவது அத்தியாயத்தில் ஜீவதத்துவ நிரூபணம், மூணாவது அத்தியாயத்தில் வைராக்கியம், சாத்தியமான பிரம்மத்தில் வைசிஷ்டியம், அதாவது மகாத்மியம், அப்புறம் உபாய விசேஷங்கள், அங்க விசேஷங்கள் இதெல்லாம் சொல்லி உபாசனத்தை ஆரம்பித்தோம்னாக்க அப்போ சஞ்சித கர்மாலாம் போயிடும். அதன் பிறகு பிராரப்த கர்மா முடிகிற சமயத்தில் சரீரமும் போய் இவனுக்கு உத்கிராந்தி, இந்த உடம்புலேருந்து கிளம்புறதெல்லாம் வரும், அதை வந்து இந்த ரெண்டாவது பாதத்தில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தாச்சு. இப்போ அதன் பேரில் இப்போ ஒரு கேள்வி வருது. இவோ இந்த உபாசகன் இவனுடைய தேக வியோகம், தேகத்தை விட்டுட்டு கிளம்புறது அப்படின்னு தான் சொல்லப்படுறது. இது இங்கே எதுக்கு சொல்லணும்? ஏன்னா மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்தில் வைராக்கிய பாதம்னு சொன்னோம். அங்கேயே இந்த ஜீவனானவன் இங்கேன்னு விட்டுட்டு எப்படி கிளம்புறான் பரிசியாக சொல்லிருக்குது. இங்கேருந்து கிளம்பி நேர சொர்க்கலோகத்துக்கு போகிறான், அங்கே வந்து இவனுக்கு திவ்யமான உடம்பு கிடைக்கிறது, ஜொலிக்கிற உடம்பு கிடைக்கிறது, அந்த உடம்புனால இவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி மழையா பெய்யறான், மேகமா மாறி மழையா பெய்யறது இது ரெண்டாவது. மூணாவது வந்து பூமியில வந்து தானியங்களா இவன் பிறக்கிறான், அந்த தானியங்கள்ல புருடம் சாப்பிடுறான். அவன் அதுக்கப்புறம் தன்னுடைய கிரகிணி தன்னுடைய பாரியோட சேர்றான், அதுல கர்ப்பமா மாறி இவனுக்கு பிறப்பு உண்டாகிறது அப்படின்லாம் சொல்லிருக்காருங்க. பஞ்சாக்னி வித்தியன்னு பேர். அந்த பஞ்சாக்னி வித்தியில இதெல்லாம் சொல்லியிருக்கச்சு. அந்த மரணமும் அங்கே சொல்ற கோழியோ, தேகத்தை விடுறது, சூக்மதரியத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு அங்கேயே சொல்லிருக்கேன். அங்கே சொல்லிருக்கிறதுனால அங்கேயே கூட இந்த பிரம்மவித்தானவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு இங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? காரணமே இங்க இல்லையே. இங்க சொல்ல வேண்டிய காரியமே இது இல்லை. ஏன்னா அங்கதான் அது சொல்லணும். ஏன்னா அங்கதான் தேக வியோகத்தை பத்தி எல்லாம் சொல்லி வைராக்கியத்தை எல்லாம் சொல்லிருக்க. அப்போ தேக யோகம் வந்து நம்ம சொர்க்காதி பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் பிரவர்த்திச்சாக்கா இந்த மாதிரி தூமயானம் பித்ருயானம் அதுல போகும். அதே மோட்சத்துக்கோசரம் நம்ம பிரவர்த்திச்சாக்கா இந்த தேகத்தை விட்டுட்டு தேவயானம் அச்சிராதி கட்டி அதில் போவோம் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இங்கே சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? இங்கே அதை சொல்ல வேணும். இது பலாத்தியாயம். பலாத்தியாயத்தில் பலத்தை பற்றி தானே சொல்லணும். பிரம்மத்துக்கு எது பலன் அதுதான் இங்கே சொல்லணும். அதை விட்டுட்டு இவனுடைய தேக வியோகம், தேகத்தை தியாகம் பண்றதற்கே மரணம், அதை சொல்ல வேண்டிய பிரமேயம் இங்க எப்படி சங்கதமாச்சு? இங்க அது சொல்ல வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான். அதற்கு பதில் சுவாமி சாதிக்கிறார். பூர்வபக்ஷி கேட்டது ரொம்ப சரியா இருக்கு. அங்கதான் அவன் கேட்கணும், அங்கதான் அது சொல்லிருக்கணும். அங்க சொல்லாம இங்க சொல்ல வேண்டியது இங்க சொல்ல வேண்டியது எதுக்கு, இங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா அது நீ கேட்கறது சரிதான். ஆனாலும் கூட இங்க சில காரணங்கள்லாம் இருக்கு. மூணு காரணங்கள் சம்பாதிக்க போற. முதல்ல என்ன அப்படின்னாக்கா சில பேர் நினைச்சுக்கிறார் பிரம்மவித்தா இருக்கிறவன் இருக்கானே அவனுக்கு வந்து வித்யா மகாத்மியத்தினால மரணமே சம்பவிக்காது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாளாம். பிரம்மவித்தனுடைய மகாத்மியம் சாமான்யம் இல்லை, அது வாஸ்தவம்.
ஒரு பிரம்மதத்தா இருக்கிறவனுக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கு, ரொம்ப கொண்டாடுறா. திருமாலே உதாரா சர்வயேவைதே ஞானி சுவாஸ்மீவ மேமதம்லாம் அழக்க சொல்லிட்டு போயிருக்க. இந்த மகாத்மா சுதுர்ல அது மாதிரி ஒரு மகாத்மா எனக்கு கிடைக்க மாட்டானே அப்படின்லாம் திருமால் சாதிக்கிறார். அதனால பிரம்மவேத்தா இருக்கிறவன் ரொம்ப உசந்தவன். ஆனால் அந்த பிரம்மவித்தா இருக்கிறவனுக்கு மரணமே சம்பவிக்காது. யோகிகள்லாம் யோகம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த பலத்தினால அவளுக்கு மரணமே சம்பவிக்காதுன்னு சில பேர் எடுத்துட்டு இருக்கா. திரும்ப அதை மாதிரி நினைச்சுக்கிறான். அது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஜாதஸ்ரீ திருவோ மத்தியோ திருவம் சொன்னா மதஸ்தே, யாரு பொறுக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் மரணம் உண்டு. அதனால எவன் மரணிக்கிறான், மரணத்தை அடைகிறானோ அவனுக்கு பிறப்பு உண்டு. பிறந்தவனுக்கு இறப்பும், இறந்தவனுக்கு பிறப்பும், இது நிச்சயம் உண்டு அப்படின்னு பகவத்கீதையில பெருமாள் உபதேசிச்சிருக்க. அதனால யாரா இருந்தாலும் சரி, இறப்புங்கிறது நிச்சயம். பிரம்ம வித்தா இருக்கிறதுனாலேயே அவளுக்கு மகாத்மியம் உண்டாயிடுத்து, மகத்துவம் இருக்கு. இந்த மகத்துவத்தினால இவளுக்கு இதுவே இறப்பே வராது, மரணமே வராதுன்னு சில பேர் நினைச்சுக்கிறாளாம். அதை வந்து குமார தேசிகன் பரிகாசம் பண்ற, சின்ன பசங்க மாதிரி நினைக்கிறான்ற, பாலபுத்தின்ற சின்ன பசங்க மாதிரி சில பேர் இந்த மாதிரி நினைச்சுப்பா. அப்படி நினைச்சுக்கிறவாளுக்கு பதில் சொல்லணுமா? அவன் பிரம்மவித்தா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனுக்கு மரணம் உண்டு பிரம்மவித்துக்கு கிடையாதுன்னு நினைச்சிருந்தாக்க அது தப்பு. அவனுக்கும் அந்த ஒரு காலம் வர்ற சமயத்துல அவனுக்கு அந்த இது வந்துடும், மரணம்ன்றது நிச்சயம் வந்துடும் அது. அதனால இது வந்து பலாத்தியாயம். பலாத்தியாயத்துல என்ன சொல்லணும், பிரம்மவித்துக்கு என்ன என்ன நிலைகள் வரும் அது சொல்லணும். பிரம்மவித்துக்கு நிலைகள் வரது எப்படி சொன்னோம், இந்த முதல் பாதத்து கடைசி அதிகாரத்தை சொல்லிருக்கோம். இவனுக்கு பிராரப்த கர்மா முடியச்ச அந்திம சரீரமானது நாசத்தை அடையும். பிராரப்த கர்மா முடியச்சேதான் அந்திம சரீரம் நாசத்தை அடையும். அந்த நாசத்தை அடையச்சாதான் இவனுக்கு வந்து மோஷம் சித்திக்கும்னு சொல்லிருக்கோம். அப்ப சரீரத்தை விடுறதுன்னா மரணம் தானே, அது சொல்றக்குமே இங்க. அதனால இங்க இந்த உத்கிராந்தி சரீரத்தை விட்டுட்டு எப்படி இவன் கிளம்புறான் அப்படின்றது இங்க சொல்றது. இது அதனால அவசியம் எடுத்துண்டாகணும். அதனால மரணம்ங்கிறது எல்லாருக்கும் பொது, ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லைன்றதே கிடையவே கிடையாது. ராவணாதிகள்லாம் வந்து வரன் கேட்கிறார். அப்ப பெருமாள் பிரம்மாத்து கொடுக்கச்ச மரணமே கிடையாது, எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு கேட்காத, மரணமே இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது, அதை தவிர்த்து எத்தவன நீ கேடு அப்படின்னு தான் பிரம்மா சொல்ற. அதுக்கேத்த மாதிரிதான் அவ வந்து வரத்தெல்லாம் வாங்கிக்கிறார். சிரணேஷு ராவணன் கும்பகர்ணன் எல்லாரும் அது மாதிரிதான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க ஜாதஸ்ரீ துருவா மிருத்யு, நல்ல பிறக்கிறவனுக்கு நிச்சயம் மரணம் உண்டு இருக்கு, அதனால இவாளுக்கும் உண்டு. அது பிரம்மவித்தா இருந்தாக்க அப்படின்னு அவள் இந்த தேகத்தை விட்டுட்டு போனாதான மோஷம் கிடைக்கும். நாம ஏற்கனவே இது சொல்ல போற, இந்த பாதத்துல சாய்க்க போற, அதாவது ஜீவன் முக்தின்றத ஒத்துக்க போறது இல்லை. நம்ம சித்தாந்தத்துல ஜீவன் முக்தின்றதே கிடையாது. ஜீவன் முக்தின்னா இந்த உடம்போடு இருக்கிறச்ச நமக்கு மோட்சம் வருது அப்படின்னு சொல்றதுதான் ஜீவன் முக்தின்னு அவ சொல்றா அத்வைதிகள்லாம். அதை நாம ஒத்துக்கல, நமக்கு ஜீவன் முக்தின்றதே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இந்த உடம்போட பிராகிருத உடம்போடு இருக்கிற பரியந்தம் நமக்கு மோட்சம்ன்றது கிடையாது. அது அங்க ஒரு தேச விசேஷத்துக்கு போனோம். இந்த சரீரத்தை விட்டுட்டு அர்த்தராஜகிரி மார்க்கமா போய் ஒரு தேச விஷயத்துக்கு விசேஷத்துக்கு போகணும். ஒரு வசந்த தேசம், அந்த தேசத்துக்கு போனா அது விஷய குண்டம், அங்க போனாதான் நமக்கு மோட்சம், இங்க கிடையாது. அதனால பிரம்மவித்தா இருந்தாலும்
அவனுக்கு மோட்சம் இது மரணம் நிச்சயம். அந்த மரணம் வந்தாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆதரனாலதான் இந்த ரெண்டாவது பாதத்துல இது பலாத்தியாயத்துல ரெண்டாவது பாதமா இருக்கச்சே கூட அதுல மரணத்தையும் இங்க சாதிக்கிற பிரம்மத்துக்கு மரணம் உண்டு சாதிக்கிறதுக்கோசரம் இங்க இத ஆரம்பிக்கிறார்கள். அதனால தோஷம் இல்லை. அங்க சொன்னதோ அப்ரமித் விஷயம், அப்ரமித்துக்கு வைராக்கியம் உண்டாகணும். சரீரத்தினுடைய தோஷத்தை சொல்றதுக்கோசரம் அங்க சொல்லப்பட்டது. எப்படி அவன் பிறக்கிறான், எப்படி வளர்றான், எப்படி இங்கேருந்து கிளம்புறான், திரும்பி எப்படி வர்றான், எந்த வழியா வந்து பிறந்து எப்படிலாம் இங்க இன்னல் படுறான், கஷ்டப்படுறான், அப்படிங்கிறத பத்தி அங்க வந்து சொல்லித்தது. அது வைராக்கியம் வரத்துக்கோசரம். இங்கேயோ அப்படி இல்லை, வைராக்கியம்லாம் வந்து இவன் உபாயத்தை அனுசரிச்சு அதன் பிறகு கிளம்புறத பத்தி சொல்றது. இதெல்லாம் பல தசை. அதனால இந்த பிரம்ம வித்திருக்கானே அவனுக்கும் ஒரு காலகட்டத்துல மரணம்ங்கிறது சம்பவிக்கும், அது சொல்றதுக்கு இது வந்தது. இது முதல் ஹேத்து. அடுத்த ஹேத்து ஒண்ணு சொல்ற, உத்கிராந்தின்னா உடம்பை விட்டு கிளம்புறது தான். ஆனால் உடம்பு விட்டு கிளம்புறதுன்றது கிருமிகள், பூச்சிகள், எறும்பு, யானை, மிருகங்கள், மனுஷியர், தேவதைகள் எல்லாருக்கும் உண்டது. ஆனால் எந்த மாதிரி இவன் கிளம்புறான், எப்படி கிளம்புறான், அதுலதான் விசேஷமே இருக்கு. அதுலதான் விசேஷம் என்னன்னாக்கா, பொதுவா எல்லாரும் எப்படி எப்படியோ கிளம்புறா, ஆனால் இந்த இவன் இருக்கானே பிரம்மவித்த உபாசகன், இந்த உபாசகன் கிளம்பச்ச மாத்திரம் மூர்தன்ய நாடி வழியாத்தான் போகணும். அதுக்கு பேரு சுஷும்னா நாடின்னு பேரு. சாதிக்க போற சதவகோதிகரணம் அருகிரணம் வரப்போறது. அந்த அருகிரணத்துல ரொம்ப அழகா சாதிக்க போறார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்லோகத்தை அடிக்கடி நான் அனுசந்தானம் பண்ணுவேன், உபன்யாசம்தான் சொல்றேன். ரொம்ப வசந்த ஸ்லோகம் அது. அதனால இங்க வந்து விசேஷம் சொல்ல போற, ஒரு கிளம்புறதுன்றது எல்லாருக்கும் பொதுவா இருந்தா கூட, இந்த உடம்பு விட்டு கிளம்புறது எல்லாருக்கும் பொதுதான், இருந்தா கூட அது எப்படி போகணும் அப்படின்னாக்கா, ஒரு அப்ரம வித்திருக்கான் பாருங்க, அவன் எத்தனையோ நாடிகள் நம்ம உடம்புல 72,000 நாடிகளாம், அது ஒன்னுத்தோட ஒண்ணு 10 சேக பெருக்கணுமா, அப்போ 720,000 வருமா, அதனுடைய சூக்மங்களை பெருக்கணும். இப்படின்னா பார்த்தா 72,00,000 அப்படின்னா போகுமா, அவ்வளவு நாடிகள் இருக்கு. ரொம்ப சூக்மமா இருக்கு அந்த நாடிகள். நம்மளால எல்லாம் அதை கணனமே பண்ண முடியாது, இன்னி கூட பார்க்க முடியாது, எங்க நாடு இருக்கு எது இருக்கு அப்படின்னா தெரியவே தெரியாது. அவ்வளவு நாடிகள், அந்த நாடிகளை நம்ம நல்லா தெரிஞ்சிடணும்னாக்க உடம்பே நமக்கு வராதான். அந்த நாடிகளுக்கு ஏத்த மாதிரி நாம எல்லாம் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் ஆயுர்வேதங்கள்லாம் சொல்லிட்டு போறது. இப்போ நாடி விசேஷங்கள்ல எந்த நாடி வழியா எவன் எப்படி போவான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு, எந்த நாடி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால பூர்வபுருஷன் என்ன பண்ணிட்டான், அந்த அதிகரணத்துல எல்லாருக்கும் நியமமே கிடையாது, ஏதாவது ஒரு நாடி வழியா போயிடுவான், இந்த நாடி வழியா தான் போவான், அந்த நாடி வழியா தான் போவான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபுருஷ ஆட்சேபிக்கிறான். அதற்கு பதில் சாய்க்கிற சூத்திரக்காரர், ரொம்ப தப்பு, நீதி எல்லாருக்கும் எப்படி வேணாலும் போகலாம், உபாசகரங்கு மாத்திரம் அது மாதிரி கிடையாது. அவனுக்கு சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லப்படுகிற மூர்தன்ய நாடி, அது நாபியிலிருந்து கிளம்புறதான், தன பரியந்தம் அது வியாபிச்சு இருக்குதான். அந்த இத நம்ம உபாசனம் பண்ணணும்னாக்க எம்பெருமான் அதனால பிரீதனாயிடுறானோ, அங்க உட்கார்ந்து அந்தரியாமியா இருக்கானோ, அதனால அவனுக்கு ரொம்ப பிரீதி உண்டாகிறது. அந்த பிரீதியினால அவன் என்ன பண்றான், இந்த மூர்தன்ய நாடிய காமிச்சு கொடுக்கிறான், ஹதயத்தினுடைய நுனியில பிரகாசிக்க வைக்கிறான். பிரகாசிக்க வைக்கச்சு அந்த வழியா கிளம்புறான் இந்த முக்தன் உபாசகன். அது பெருமாள் தான்,
அங்க சூத்திரம் ரொம்ப அழகா இருக்கும். ஆர்தானுகிரகி தத் பிரகாசிதத்வாரஹ ததோகோக்ரஜ்வலனம் தத் பிரகாசிதத்வாரஹ வித்யாசாமர்த்யா தச்சேஷகத்ய அனுஸ்மிருதி யோகாச்சே ஆர்தானுகிரகீத சதாதிகயா. இந்த 545 பிரம்மசூத்திரங்கள், அதுல பெரிய சூத்திரம் இது ஒண்டிதான். இதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு ஏத்த சூத்திரங்கள். ஹார்தானுகிரகீதன்னு இருக்கு. ஹார்தன்னா அந்தரியாமின்னு அர்த்தம். ஹதயத்துக்குள்ள உள்ள போன ஹதய குகையில உட்கார்ந்துட்டு இருக்கான் பகவான். அவன் பரம சந்தோஷமா ஆயிடுறானோ, நம்ம பண்ற உபாசனத்தினால அவனுக்கு ஆனந்தம் அப்படி வருதான். அந்த பிரீத்தியினால அவன் என்ன பண்றான்னாக்க, ஹார்த அனுகிரகிதாக அவன் அனுகிரகம் பண்றான். இந்த உபாசகனை அனுகிரகிச்சு அவனோட இருப்பு, நம்மளுடைய ஜீவனுடைய இருப்பிடம் என்ன, ஹதயம்தான். அந்த ஹதயத்துக்குள்ள அவனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், ஹதயத்தினுடைய அக்ரம் நுனிபாகம் அதை பிரகாசிக்க வைக்கிறான் பெருமாள். அதை பிரகாசிக்க வைக்கச்ச தத் பிரகாசிதத்வாரஹ, அந்த வழியானது பிரகாசிக்கப்படுகிறது. பிரகாசிக்கப்பட்டதுன்னாக்கா அது எதனால, வித்யாசாமர்த்தியா, வித்யையினுடைய மகாத்மியத்தினால அது பெருமாளானவன் நமக்கு பிரகாசிக்க வைக்கிறான். அப்படி பிரகாசிச்சு வச்சாக்கா நமக்கு வழி நல்லா தெரிகிறது. தெரிஞ்சாக்கா அந்த வழியில நாம கிளம்பி போறோம். அதனால சாதாரண மனுஷன் அப்ரமித்து அவன் இந்த உடம்பு விட்டு கிளம்பிச்ச எந்த நாடியில் வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு பிரம்மவித்துக்கு அத மாதிரி கிடையாது. மூர்த்தஞ்ச நாடி வழியா தான் போகணும். நீங்க எல்லாம் சேர்ச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. யதீஸ்வரெல்லாம் இருக்காள் சன்னியாசிகள்லாம், அவளுக்கெல்லாம் கடைசியில அவளுடைய திருமுடியில சிறசிற தலையில தேங்காயெல்லாம் உடைப்பா, தேங்காய் வச்சு உடைப்பா, தேங்காய் அப்படியே அடிச்சு பலமா உடையும். அப்படி அடிச்சாக்கா தலை வந்து புலந்து போயிடுமா. அது வந்து ஒரு பிரக்கிரியை இருக்கு. இது சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த நான் மூர்தன்ய நாடி வழியா போகணுன்றதுக்கு உதவி அப்படி பண்றா அப்படின்லாம் சொல்றா. எனக்கு அது ஸ்பஷ்டமா தெரியல, ஆனா இது சொல்றாரு. ஏன்னா இவெல்லாம் யோகிகள் சன்னியாசிகள், அதனால அவளுக்கு எல்லாருக்கும் அப்படிதான், அவளுக்கும் அப்படிதான். அதுக்கோசரம் சன்னியாசி அதை மாதிரி பண்றான்னு சில பேர் சொல்றாரு. அது பிரயோகம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி மூர்தன்ய நாடி வழியாத்தான் இவன் போவான், வேற வழி இவனுக்கு கிடையாது. அது விசேஷம் பிரம்மவித்துக்கு, இதான் விசேஷம். இந்த விசேஷத்தை சொல்றதுக்கும் இது ஒரு விசேஷம். இது இந்த தேவயோகத்தை ஏன் இங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா இது ஒரு விசேஷம். இது ஏன்னா வித்வான் அவித்வான், வித்வான்னாக்க உபாசகன் பிரம்மவித்து, அப்ரம்மவித்துனாக்க என்ன அர்த்தம், உபாசகன் இல்லாதவன், சாதாரண லௌகிகன். அவன் இவன் ரெண்டு பேருக்குமே மரணம்ன்றது நிச்சயம், அது சாதாரணமானது தான். ஆனால் ரெண்டு பேருக்கும் சாதாரணமா இருந்தா கூட மரணம்ன்றது கிளம்புற வழி மாத்திரம் ரெண்டு பேருக்கும் வேற வேற. இந்த பிரம்மவித்துக்கு இருக்கானே அவனுக்கு மாத்திரம் மூர்தன்ய நாடு வழியாத்தான் போக முடியும். அது விசேஷம், அதை சொல்லணுமா. அதுக்கோசரம் இங்க ஸ்பஷ்டமா சாதிக்கிற. அதனால இது மூணாவது, இது ரெண்டாவது ஹேத்து. ஆக முதல் ஹேத்து பிரம்மவித்துக்கு கூட மரணம் சம்பவிக்கும், அவனுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மரணம்ன்றது எல்லாருக்கும் முக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னது முதல் ஹேத்து. ரெண்டாவது ஹேத்து, இந்த மரணம் கூட அப்ரமவித்துக்களுக்கு ஒரு மார்க்கமா போகும், பிரம்மவித்துக்களுக்கோ மூர்தன்ய நாடி வழியா தான் போக முடியும், சம்பவிக்கும், தேகத்தை விட்டு கிளம்புறதுன்றது அதை சொல்றதுதான் இங்க விசேஷம். அதனால உக்கிராந்தி கிளம்புறத இந்த பிரம்மவித்துக்கு விசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ரெண்டாவது ஹேது சொல்லப்பட்டது. மூணாவது ஹேத்து ஆச்சரியமான ஹேத்து வாய்ந்தது. அதயோஜனையில அழிஷிங்கர் சாதிக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறான். கல்யாணம் பண்ணிக்க போறவனு நிஸ்தார்த்தம் ஆயிடுச்சு. நிஸ்தா பொண்ணு பார்த்தாச்சு,
பேச முடிஞ்சாச்சு, நிஸ்தார்த்தம் ஆயிடுச்சு. நிஸ்தார்த்தம் ஆன உடனே இந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்படி இயங்குவான், நம்ம எத்தனை எத்தனாம் தேதி கல்யாணம், இன்னும் இத்தனை நாள் இருக்கு, இத்தனை நாள் ஆன உடனே நமக்கு கல்யாணம் ஆகிடும், நமக்கு சொந்தமாக ஆகிடுவா பொண்டாட்டின்னு வந்துருவா சி, நம்ம ஆனந்தமாக இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் இருக்கலாம் ஒருத்தனுக்கு, ஆனால் கடைசி பர்யந்தம் கூடவே இருக்கிறதுன்றது கிரகணி ஒண்டி தான். அதாவது கல்யாணம் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவள் வரா, தன்னுடைய இவனுடைய ஜீவனத்தில் உள்ள வரா. அவ இருக்கிற பர்யந்தம் இவனை பார்த்துக்கிறான், இவன் இருக்கிற பர்யந்தம் அவளை பார்த்துக்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான். அதனால இந்த தம்பதி இருக்காளே இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் இருக்கு பாருங்க, அந்த பந்தமானது ஆச்சரியகரமானது. அது என்ன கிரகஸ்த தர்மத்துல ரொம்ப வசந்த தர்மம். கேவலம் உடம்பு சுகம் உண்டு இல்லை, உடம்பு சுகம் உண்டு கிடையாது. ஏன்னா தர்ம பிரச்சார்த்தம், தர்மத்தை நொட்டிக்கணும், ஒத்தருக்குத்தர் ஊன்றுகோள், ஒத்தருக்குத்தர் ஆனந்தமா இருக்கணும். அது உடம்பளவில் இல்லை, மனத்தளவில், மனத்தளவில் முக்கியம். ஒத்தருக்குத்தர் நல்ல அபிப்பிராயத்தோட சந்தோஷமா சேர்ந்து இருக்கிற ஜீவனம் இருக்கே அதுக்கு சமம் இதுவும் கிடையாது. எங்கிரகணிக்கு நான் பிரதிகூடம் பண்ணினேன்னாக்கா மகா பாபம், எங்கிரகணி எனக்கு பிரதிகூடம் பண்ணாக்கா அதுவும் மகா பாபம். யாருமே அது மாதிரி ஒத்தருக்குத்தர் பண்ணிக்க கூடாது. அதனால இவன் என்ன நினைப்பான், இவன் அவ என்ன நினைப்பா, எனக்கு வர்ற பர்த்தா எப்படி இருக்கணும்னு அவளுக்கு ஏக்கம் இருக்கும், எனக்கு வரக்கூடிய பத்னி எப்படி இருப்பான்னு இவனுக்கு இருக்கும். இந்த மாதிரி பதி பத்னி இவாளுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும் ஒத்தருக்குத்தர். இந்த பிரீதிங்கிறது சாமானியம் இல்லை. இவன் எப்படி எதிர்பார்ப்பான், எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்ப்பான். ஒரு வட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்துருப்பான். அந்த மாதிரி ஒரு பிரம்மவித்து, பிரம்மவித்து மரணத்தை அவ்வளவு ஆசையா எதிர்பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்க நாம வந்து மோக்ஷம்னு சொல்றோமோ அதுக்கு பேர் ஆத்ம விவாகம் அப்படின்னு பேர். ஆத்ம விவாகமே அதுக்கு பேர். என்ன அர்த்தம், பெருமாளோட நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம். யாரு பரதந்திரமா இருக்கிறவளோ, சுதந்திரமா இல்லையோ, அவன் அத்தனை பேருமே ஸ்திரீகள் தான். ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய பர்த்தாவோட சேர்ந்து இருக்கிறது தான் அழகு. அதனால நாம் அத்தனை பேரும் ஸ்திரீகளா இருக்கோம். அதனால நமக்கு பர்த்தாவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சர்வசிய அதிபதிஹி அப்படின்னா பதிஹி அப்படின்னு சொல்றது. அதனால அவனோட சேர்றதுதான் நமக்கு ஆனந்தம், அதுதான் விவாகம். அந்த விவாகத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கணும் இல்லையோ. அதுக்கு மூலம் என்ன, இந்த மரணம் தான் முதல் படி. உபாசனம்னா பண்ணி முடிச்சுட்டு பெருமாளை சேர்றதுக்கு முதல் படி தேக வியோகம். பிரார்த்தெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த தேகத்தை நம்ம விட்டுருவோம். தேகத்தை விடுறது தானே மரணம், அந்த மரணம் தான் நமக்கு பெருமாளோட சேர்த்து வைக்கும். ஆத்ம விவாகம்ன்றது அப்பதான். அதுவும் இந்த லோகத்தில் இருக்கிற ஒரு புருஷனோ ஸ்திரீயோ தன்னுடைய வருங்கால கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ ஆனந்தமா நினைச்சுக்கிறார். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எப்போ எப்போன்னு ஏக்கம் இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட இது, இந்த ஜென்மால் உண்டிதான். அது மட்டும் இல்ல, அல்பமான சுகங்கள், அல்பமான சந்தோஷங்கள், நடுவு நடுவில் எவ்வளவோ துக்கங்கள் எத்தனையோ இருக்கும். அத்தனையும் மீறிதான் நம்ம சுகம் இருக்கிறதா நினைச்சுன்னு அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த ஆத்ம விவாகம் இருக்கு பாருங்க, அது சாமான்யமானது இல்லை, அது வசந்த சுகம். பெருமாளை கல்யாண குணங்களை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஆனந்தமா அனுபவிக்கக்கூடிய சுகம் அது. அதனாலதான் லௌகிக விஷயங்கள்லாம் அல்லது யாகாதிகள்னால வரதெல்லாம் அல்ப அஸ்திர பணங்கள் அப்படின்னு ஒரு உபநிடத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் இது இருக்குதே இந்த மோக்ஷன்றது அனந்த ஸ்திர பலம், அனந்தம் முடிவில்லாதது எல்லையற்ற சுகம், அந்த மாதிரி ஸ்திரமானது
நித்தியமானதுன்னு அர்த்தம். அஸ்திரம்னா அனித்தியம், ஸ்திரமானது நித்தியமானது. இந்த ஆத்ம விவாகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் இருக்கே, அது நித்தியமானது, எல்லையற்றது. எப்பொழுதும் அனுபவிக்க அனுபவிக்க எவ்வளவு அனுபவிச்சாலும் திகட்டாது. இந்த லோகத்தில் அப்படி இல்லை. ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சானாக்கா எவ்வளோ எனக்கு இவ்வளோதான் பிடிச்ச வஸ்துவாக இருந்தாலும் எவ்வளோ என்னாலும் சாப்பிட முடியும். அதனால தான் சொல்கிறா அன்னதானம் இருக்குதே அதுதான் உசந்தது. ஏன்னா அதில் ஒன்றி தான் போகணும்னு ஒரு திருப்தி வரும், வேற எதுலையுமே போகணுன்ற திருப்தி வரவே வராது. அதனால அன்னதானம் இருக்கு அது வந்து மெகனிக்கு பகுதானம் அன்னதானின துல்லியம் அப்படின்னு சொல்றோம். அன்னதானத்துக்கு சமமாக எதுவுமே கிடையாது. நான்மோதக சமந்தானம் நகாயத்யா பரோ மந்திர ஸ்லோகம் வரும். அன்னதானமோ தீர்த்த தானமோ அதுக்கு சமமான தானம் இல்லை. அந்த மாதிரி துவாதசியை காட்டிலும் வசந்த விரதம் இல்லை, காயத்ரியை காட்டிலும் வசந்த மந்திரம் இல்லை, அந்த மாதிரி தாயாரை காட்டிலும் வசந்த தேவதை இல்லை அப்படின்னா நீதிக்காரா நீதி சாஸ்திரக்காரா சொல்லிட்டு போயிட்டார். அதனால அன்னதானம் என்ன திருப்தி வருது, எவ்வளவு சாப்பிட முடியும். அதனால லௌகிக சுகங்கள் அத்தனையுமே திகட்டிடும். ஆனால் பகவத் அனுபவனுக்கே ஆத்ம விவாகமாய் பகவத் அனுபவனுக்கே அது சாமான்யமானதல்ல, அனந்தமானதும் ஸ்திரமானதும் இருக்கும். அது வேணும்னாக்கா மரணம் இல்லாமல் நமக்கு வராது. அதனாலதான் இந்த மரணம் கொஞ்சம் அது இந்த உபாசகனுக்கு ரொம்ப வசந்ததான். பிராயேன அகதகத்தியத்வா மிருத்யோஹோ உத்விஜதே ஜனஹா கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமைவ அதிதீம் அப்படிங்கிறது ஸ்லோகம். அதாவது யாரு உபாசனத்தெல்லாம் பண்ணலையோ அவெல்லாம் மரணத்தை கண்டு பயந்துட்டே இருக்காளாம். ஆனால் உபாயத்தை அனுட்டிக்கிறவார்கள் பாருங்கோ கிருதகிருத்தியாக கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே எதிர்பார்த்துட்டே இருக்காளாம். யார மிருத்யும் மரணத்தை எப்படின்னா பிரியமைவ அதிதின் பிரியமான அதிதி, நமக்கு பிடிச்ச அதிதி வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அவ்வளவு. சுவாமி தேவியன் தன்னை பத்தி சாய்க்கிறார், நிர்பிஷ்டம் எதி சார்வபௌம வசுதாம் ஆவர்த்தி பெரு யௌவனம், என்னுடைய யௌவனங்கள்லாம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி இருக்குதே அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுலேயே என்னுடைய ஜீவனமே போயிடுச்சு. எல்லாம் அதில் தான் யௌவனத்தெல்லாம் கிருஹிணியோட தானே கழிப்பா, தன் குழந்தைகளோட தன் கிருஹிணியோட தன் மனுஷியாரோட கழிக்கணும். ஆனால் சுவாமியோ இந்த ஸ்ரீபாஷகாரருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கு பாருங்கோ அதுலேயே எல்லாத்தையும் கழிச்சுட்டார். அவர் சிவர் யௌவனம். அப்புறம் என்ன பண்ணார், நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக. நிர்தூதேதர பாரதந்திர இதர பாரதந்திர தான் விட்டுட்டேன், பகவானுக்கே பரதந்திரனா இருக்கேன். இதரனுக்கு வேற இதரன்னா என்ன அர்த்தம், சாதாரண மனுஷாளுக்கு போய் அடிமையா இருக்கிறதெல்லாம் நரகத்துக்கு துல்லியம். அதனால அதெல்லாம் தள்ளிவிட்டேன். அதனால எனக்கு என்ன ஸ்திரீம் அப்பொழுது நீதா சுகம் வாசல, நான் பெருமாளுக்கும் பாகவதாருக்கும் ஒண்டிதான் சேஷமா இருந்தேன். அதனால எனக்கு நீதா சுகம் வாசலா, சுகமா போச்சு எனக்கு நாளெல்லாம். அது மட்டுமா அங்கீகரித்த சுதாம் பிரசத்தின், நான் வந்து சாதுக்குளனுடைய பிரசாதத்தை ஆனந்தமா ஏத்துண்டேன், அவளுடைய அனுகிரகத்தை ஏத்துண்டேன். பிரசத்தின் அசதாம் கர்வோப்பி நிர்வாகத்துக்காக அசத்துக்கள்லாம் இருக்கா பாருங்க, அசத்துக்கள்னா இதர மதஸ்தார் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வெதிரிக்தமா இருக்கா பாருங்க, அவன் அத்தனை பெரியும் அசதாம் கர்வோப்பி நிர்வாகித்தாங்க, அவளுடைய கர்வங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனை அடி தள்ளிட்டேன். அவன் எல்லாத்தையும் வாதம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சான். அப்புறம் என்ன பண்ற, சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீக்ஷாம் உதீக்ஷாமே, ரொம்ப உற்சாகமா எழுந்துன்னு எதிர்பார்த்தேன் இருக்கு. சேடி தம்பதிகள் இருக்காளே, அந்த சேடி தம்பதிகளுடைய தய எப்ப திருவள்ள பத்திப்பா,
அப்படின்னு இது என்ன சேமத்து திரைசாரம் இது சம்பிரதாய பிரசித்தியோ விரோத பரிகாரமோ அதுக்கு முதல் கந்தம், அதாவது கடைசி கந்தத்துக்கு முதல் கந்தம் இது முடியுச்சு. எல்லாத்தையும் கொட்டுட்டார் சுவாமி. அந்த சேடி தம்பதி இருக்காளே அவளுடைய தயையை நான் எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கேன், எப்ப என்ன திருவள்ள சுத்திப்பா, எப்ப என்ன ஆயிடுச்சுன்னு போவா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டவன் சாதிச்சாகும். திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி அப்படின்னு சாதிச்சாகும் விஷயமுட்டன் தெரியாண்டவன். திவ்ய தம்பதினா தத்துவமா, சரண்ய தம்பதினா ஹிதமா, சேஷி தம்பதினாக்க பலம் புருஷார்த்தம் தத்தஹித புருஷார்த்தங்கள். திவ்ய தம்பதியா இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார், அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் நமக்கு போதிக்கிறார். சரண்ய தம்பதியா இருக்கிற ரெண்டு பேரும் நம்ம உபாசனத்தை ஏதாவது பிரபத்தி பண்ணச்சேவோ உபாசனை அவளை குறிச்சு தான் பண்ணணும். சேடி தம்பதியோ அங்கே போய் நம்மளால் அனுபவிக்கப்படக்கூடிய திருக்கல்யாணங்களுடைய சேடி தம்பதிகள். அதனால அந்த சேடி தம்பதியா திக்ஷாம் எப்போ என்னை திருவள்ள பத்தின்னு அழைச்சிட்டு போய் தன்னுடைய திருவடி தாமரைகளை என்னை சேர்த்துப்பான், எப்போ என்னை ஆனந்தத்தை நிறதிசைய ஆனந்தத்தை எப்போ அனுபவிக்க வைப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அதனால பிராயேன அகரகிருத்தியத்தாது மிருத்தியோ உத்விஜதே ஜனகம், மரணத்தை பார்த்து பயப்படுறானா நடுங்கிறானா எல்லாரும். ஆனால் கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரியமிக அதித்தியும் அனுபவிக்கிறார் சுவாமி. அதனால எல்லாருமே சரி உபாயத்தை அனுஷ்டிச்சவா யாரா இருந்தாலும் அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்க மிருத்யுவை மரணத்தை பிரியமான அதிதி மாதிரி தான் பார்ப்பா. அது வித்யைக்கு பலன்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதாவது பிராரத்த கர்மா பிராயசித்தம் என்ன அது போகும், சஞ்சித கர்மா வித்தியை அனுப்பிக்க ஆரம்பிச்சாலே போக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அர்ச்சனாதிகாரி கிடைக்கும், விரஜானதி ஸ்நானம் கிடைக்கும், அதன் பிறகு பரிலிங்கத்தில் போய் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கிறது கிடைக்கும். இது அத்தனையும் இருக்கு அங்கே, அத்தனையும் இருக்கு. அதுல இந்த விஷயம் ஒண்ணு என்னன்னாக்கா மரணம் இருக்கு பாருங்க, அது கூட வித்தியினுடைய பலன்தான், வித்தியினுடைய பலன்தான். அதை சொல்லணுமா, அது நமக்கு பிடிச்ச பலன் அது அப்படின்னு சொல்லணும். அது முக்தனுக்கு உபாசகனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மரணம், ஏன்னா அதுவும் ஒரு பலன் தானே. அதனால அந்த பலனை எதிர்பார்த்துன்னு இருக்குனையுமே அதை சொல்றதுக்கோசரமோ இந்த பாதத்துல எப்படி கிளம்புறான், தேக வியோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சுவாமி சாதிக்கிற சூத்திரகாரருடைய திருவுள்ள அதுதான் அப்படிங்கிறது தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால அழக்க நமக்கு உபதேசிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வர்ணியோ வைராக்ய பாதே தனு கரண கண க்ஷோப இதிருக்ததாபி பிரம்மஜ்ஞஸ்யாபி காலே பவதி மதிரிதி ஞப்தயேத்ராநுபந்த தஸ்யோத்ராந்தௌ விசேஷம் கதயிதுமுசித சாத்ர சாதாரணோக்திஹ மத்யே வித்யா பலானாம் மரணமபி வதன் தத்ரியம் சிந்த்யமாஹ. வைராக்கிய பாதே, வைராக்கிய பாதம் எது அப்படின்னாக்கா மூணாம் அத்தியாயம் முதல் பாதம், அந்த பாதத்துல தனு கரண கண க்ஷோபா ஈத்ருக்கு, ஈத்ருக்கு இப்படிப்பட்ட அத்தியந்த துக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது, துக்கத்தோட கூடின சரீரம் என்ன, அந்த சரீரம் அது மாத்திரம் இல்லாம கரணம் இந்திரியம் இந்திரியங்கள் அவைகள் இதெல்லாம் விட்டுட்டு சூக்ம தேகத்தை எடுத்துக்கணும், அதுதான் எடுத்துட்டு போறான். அது அப்ரமயத்துக்கும் உண்டு பிரம்மயத்துக்கும் அது உண்டு, அதனால எடுத்துட்டு தான் அவன் போவான். அதனால தனு கரணகன க்ஷோபாக ஈர்த்திருக்கு இப்படிப்பட்ட துக்கரூபமா இருக்கக்கூடிய சரீரம் என்ன கரணம் என்ன அவைகளுடைய க்ஷோபம் அழிதல் அதெல்லாம் வைராக்கிய பாதே வர்ணியகா, மூணாத்தியாயம் முதல் பாதம் வைராக்கிய பாதம் அந்த பாதத்துல தானே இது சொல்லணும். அதை விட்டுட்டு
இங்க சொல்றது என்னத்துக்கு அவசரம், இங்க சொல்லவே வேண்டாமே. ஆனா இங்க சொல்லிட்டாரு சூத்திரக்காரர், ஏன் அப்படின்னா நீ சொல்றது சரி, அங்க சொல்ல வேண்டியதுதான் அது. ததாபி, ஆனாலும், அங்க சொல்ல வேண்டியதா இருந்தாலும் இங்க சொல்லப்படுறது ஏன் அப்படின்னாக்க, பிரம்மஜ்ஞஸ்யாபி காரே மிருதிஹி பவதி, பிரம்மவித்திருக்கான உபாசகன் அவனுக்கு, அவனுக்கு கூட காலத்துல அவனுக்கு எப்ப காலம் வருதோ அப்போ மரணம் சம்பவிக்கும். ஏன்னா அவனும் இந்த சாமான்யமான இந்த பௌதிக சரீரத்தை தான் வச்சுட்டு இருக்கான். சரீரம்னாலே என்ன அர்த்தம், சீரியதை இது சரீரம் அழிஞ்சுட்டே இருக்கு, மாறிண்டே தான் இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி உடம்பு நாளைக்கு இருக்கா, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா, ஏதாவது அது வந்து பரிணாமம் சொல்றோம், வளர்ச்சின்னு சொல்றோம். அந்த வளர்ச்சி எப்போ, குழந்தையா இருக்குச்சு வளர்ச்சி, அதுக்கப்புறம் 30-40 வயசு ஆயிடுச்சோம்னாக்கா தானா சக்தி எல்லாம் இறங்க ஆரம்பிக்கிறது உடம்புல. அதே வாலிபனா இருந்தானாக்கா உடம்புல சக்தி ஏறுறது, வயசாக வயசாக சக்தி இறங்குறது. அதனால சரீரம்ன்றது அழிய தகுந்தது தானே, அழியக்கூடியது. அதனால அவனுக்கு கூட பிரம்மவித்துன்றதுனால அவனுக்கு ஏதோ ஒரு மகானுபாவனவன், அவனுக்கு மகாத்மியம் இருக்கு, அதனால அவனுக்கு மரணமே சம்பவிக்காது அப்படின்னு சில பேர் நினைச்சாக்க அது தப்பு. பிரம்மஜ்ஞஸ்யாபி காலே மிருதிஹி பவதி, இது ஞத்தையே அதை சொல்றதுக்கோசரம், அதை ஞாபகப்படுத்துறதுக்கோசரம். அத்ர அனுபந்த, இந்த ரெண்டாவது பாதத்துல, 4வது அத்தியாயம் 2வது பாதத்துல மரணத்தை கூட இங்க வந்து சேர்த்து சொல்லிட்ட, அதனால இது தோஷம் இல்லை. அது முதல் ஹேத்து. அதன் பிறகு தஸ்ய, அந்த பிரம்மவித்திருக்கானே உபாசகன் அவனுக்கு, உத்கிராந்தௌ கிளம்பச்ச, இந்த உடம்பை விட்டு கிளம்பச்ச, உத்கிரமனே மேலெழுந்து கிளம்புறதுன்னு அர்த்தம், கிளம்பறச்ச விசேஷம், விசேஷத்தை சொல்ற. என்ன விசேஷம், மூர்த்தன்ய நாடி விஷய வழியாதான் போவான், அது அதிகமான விசேஷம். அது அப்ரமத்துக்கு அது கிடையாது, உபாசகன் இல்லாமல் சாமானிய மனுஷன் இருக்கானே அவனுக்கு அது கிடையாது. வேற யாருக்கு இருக்குன்னா பிரம்மவித்துக்கு உண்டிதான் அது விசேஷம். சுஷும்னா என்று சொல்லப்படக்கூடிய மூர்தன்ய நாடி, அந்த வழியாத்தான் இவன் போவான், இவனுக்கு மரணம் அப்படிதான் சம்பவிக்கும். தேகத்திலிருந்து கிளம்புதல்ன்றது மூர்தன்ய நாடி வழியா தான் வரும் அப்படின்னு சொல்லணுமா. அந்த விசேஷம், விசேஷம் கதையுதும், அதை கதையுதும்னு சொல்றதுக்கு, சொல்லுவதற்கு. அதுக்கோசரம் அத்தரச்ச உச்சிதா சாதாரண உத்தி, அத்தரச்ச இந்த ரெண்டாவது இந்த பிரகடனத்துல ரெண்டாவது பாதத்துல சாதாரண உத்தி உச்சிதா, பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ ரெண்டு பேருக்கும் மரண நிச்சயம், ரெண்டு பேரும் உடம்புல இருந்து கிளம்புறா அதுவே நிச்சயம். ஆனால் பிரம்மவித்தா இருக்கிறவன் எப்படி கிளம்புவான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மூர்த்தனி நாடி வழியா கிளம்புவான், அவனுக்கு நியமம், அது விசேஷம். ஆனால் அப்ரமயத்துக்கு அப்படி இல்லை, அவன் எப்படி கிளம்புவான், எந்த நாடி வழியாவும் கிளம்புவான், இவனுக்கு மூர்த்தன நாடி வழியா உண்டுதான் போலாம். அது சொல்றதுன்றது ரெண்டாவது ஹேத்து. இந்த ரெண்டாவது ஹேத்துவா சொல்றது. அதன் பிறகு மூணாவது ஹேத்து என்னன்னாக்கா, இதுல முதல்ல என்ன சொன்னா, சாதாரணமான ஒரு உத்கிராந்தி இருக்கு, சாதாரண அப்ரமயத்துக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்புறது, இங்கேருந்து கிளம்புறதுன்றது சாதாரணமா இருக்கு, எந்த வழியானாலும் அவன் போவான். அதை சொன்னாத்தான் இவனுக்கு விசேஷமான கதி அப்படின்னு சொல்லணும், அதை சொல்றதுக்கு தான் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னாக்கா, வித்யா பலானாம் மத்தியே, வித்யையினுடைய பலன்கள் எவ்வளவோ இருக்கு, அந்த வித்யா பலன்கள்லாம் இந்த கர்மாக்கள்லாம் போறது, புண்ணிய கர்மாக்கள் ஒட்டாது அதுவும் போயிடும், மின்னாடி பண்ணதெல்லாம் நாசத்தடைஞ்சிடும், அபுத்தி பூர்வகமா பிராமாதிகமா வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சு பண்றதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, இதெல்லாம் சொல்லி அர்ச்சராதிகதியெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்றோம்.
இதெல்லாம் வித்தியினுடைய பலன்கள். அவைகள் மத்தியே, அவைகள் நடுவில் மரணம் அப்படி வதன், மரணம் கூட பழத்துல தான் சேர்த்திக்க, பணத்துல தான் சேரணும். அதனால தப்பிரியம் சிந்தியமாக, அது பிரியம், அது பிரியம். என்ன பிரியம் அப்படின்னாக்கா, இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி இருக்கணுமா, எதிர்பார்ப்பு இருக்கணும், எப்ப இந்த உடம்பை விட்டு கிளம்பும். இது சிறையிலான ஏற்கனவே பார்த்திருக்கோம், போன அதிக நனங்கள்லாம் காராகிரகே கனக சிங்களையாப்பி பந்தாக, ஒரு ஜெயில நம்மளை அடைச்சி சொர்ணத்தாலான விலங்க ஒத்த மாட்டி வச்சுடுறான். அப்ப என்ன சந்தோஷம் நமக்கு, ஜெயில இருக்கிறதே கஷ்டம், அதுல சொர்ணத்தினால விலங்கு போட்டு விட்டான்னாக்கா அது வசதியானா நமக்கு. அந்த மாதிரி எப்பேற்பட்ட உடம்பா இருந்தாலும் சரி, உடம்பு உடம்பு தான், அது நமக்கு சிறை தான். அது பிராமண வம்சம் என்ன, வசத்து ஜாதி, நீதி இல்லைனா மட்டமான ஜாதி, என்ன ஜாதியா இருந்தா என்ன, அந்த உடம்போட கஷ்டத்தை அனுபவிக்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது. அதனுடைய கர்ம பலனங்கள் அனுபவிக்கிறது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கு. அதனால அந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றதுதான் நமக்கு பிடிச்சிருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும். தேசிங்கன்னா அதை காமிச்சுட்டு போயிட்டார் எப்பிரமான சாய்க்கிறார் சாஸ்திரிய நியமனாதிகாரத்திலே ஞாபகம். ஒருத்தன் வந்து தேக யோகம் இருக்கு பாருங்கோ, இந்த சரீரத்தை விட்டுட்டு மரணம் வருது, அதுக்கோசரம் ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் நாஸ்திகனாமித்தனை அப்படின்றார். தேக யோகத்திற்காக சோசிப்பானாகள் அவன் நாஸ்திகனாமித்தனை அப்படிங்கிறார். அவன் நாஸ்திகன் சொல்றார், ஏன்னா உடம்பையே கட்டி அழகு யாரு அப்படின்னா சார்வாகால் மாதிரி லோகாயத்திகள், உடம்பு உடம்பு உடம்புன்னே இருக்கிறவா அவள்லாம். அப்படிப்பட்டவாளை நினைச்சு சிந்தனை படுறதுன்றது எதுக்கு, அது நமக்கு தேவையில்லை. அவள மாதிரி நாம இல்லையே, நாம எல்லாரும் சிவவிஷ்ணுவா, நம்ம எல்லாரும் உபாயத்தை நட்டுச்சவா, நமக்கு அந்த சிந்தனை வரக்கூடாது. அதனால சுவாமி பக்ஷகாரர் சாய்க்கிச்ச நாஸ்திகன் அவன், உடம்பு கோதரம் ஒத்த அழுதான்னாக்கா கஷ்டப்பட்டான்னாக்கா அவன் நாஸ்திகன் சாய்ச்சிட்டார். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. அதனால அதுதான் ஸ்லோகம் சொன்னோம், ராயேன அகிருத கிருத்தியத்வா மிருத்யோர் உத்வேஜதேன ஜனஹா கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிக அதிதிம் அப்படின்னு சாய்ச்சு. அதனால இது கூட பலன். அதுக்குதான் உதாரணம் வட்டோகோ விவாக சிந்தனவது அப்படிங்கிறார். கதா கதான்னு உனக்கு இருக்குமா, எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ அம்பியா வருவா அப்படின்னு சிந்தனை பண்ணுவானோ, அந்த மாதிரி இந்த ஜீவன் முக்தன் முமுக்ஷு இருக்கானே, அவன் எப்போ எனக்கு மரணம் வரும், எப்போ நான் பெருமாள் அடைவேன், எப்போ நான் பெருமாளத்தை சந்தோஷத்தை அனுபவிப்பேன் ஆனந்தத்தை அப்படின்னு ஏங்குவானா இவன், அதுதான் பலன். அந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். அதனால மூணாவது அத்தியாயம் முதல் பாதமான வைராகிய பாதத்தில் சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தாலும், நாலாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதமான இந்த பாதத்துல இந்த தேகத்தை விட்டு கிளம்புறதை பத்தி சொல்றது இருக்குது பாருங்க, அது பலனா இருக்கு, வித்யையினுடைய பலனா இருக்கு. அது சொல்றதுனால தோஷம் இல்லை, அது சரிதான் அப்படின்னு இங்க சாய்க்கிற இந்த ஸ்லோகத்தினால அதுதான். இப்ப பாருங்க, வர்ணியோ வைராகிய பாதே தனு கரண கண க்ஷோப ஈதிருக் ததாபி பிரம்மஜ்ஞஸ்யாபி காலே பவதி மிருதிரிதி ஞத்தயேத்ராநுபந்தம் தஸ்யோத்க்ராந்தோ விசேஷம் கதயிதுமுசித சாத்ர சாதாரணோக்தி மத்யே வித்யா பலானாம் மரணமபி வதன் தத்ரியம் சிந்த்யமாஹ கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத்குரு பரம்பராயே நமஹ.